call me master, matrangal varum faster, faster. Ulla vanda party, anna yaaru? ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீதன் டட்கம். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான யம்மியான ஒரு தம் புரோட்டா தாங்க பார்க்க போகிறோம். தம் புரோட்டா இது கோதுமையிலையும் பண்ணலாங்க, செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 குட்டி பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துருக்குறேன், அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை அழகாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லைங்க. 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை உள்ள ஸ்டெப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 4 பேடா எடுத்து வச்சுருக்கிறேன், மைதா பேடா தாங்க. எனக்கு கோதுமை இல்லை, நீங்கள் கோதுமை இருந்தால் அழகாக கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டு பிசைஞ்சு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச இதை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ரோலை பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. பேடா எடுத்துருக்கோமா, எடுத்துட்டு கைகளாலேயே தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கையிலே அழகாக வருங்க. நீங்கள் வேணும்னா சப்பாத்தி கட்டை வச்சு கூட தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு டொம்மு டொம்முன்னு போட்டு துவைக்க வேண்டியதுதான். துவைச்சி இந்த மாதிரி நீளமாக வருமா, அதை அழகாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது பெரிய விஷயமே இல்லைங்க, கண்டிப்பாக எல்லாராலும் செய்ய முடியும். நமக்கு 4 பேடா ரெடியாக இருக்கா. இப்போ பாருங்கள், இன்னொரு ப்ரிப்ரேஷன், 4 எக்கு சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு 2 எக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையானது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் 2 முட்டை அடுத்து சேர்த்துருக்குறேன். 4 முட்டைக்கு 4 பேடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் 1/2க்கு மேலே சாப்பிட முடியாது, அவ்வளோ ஃபில் ஆயிரும். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் பச்சை கொத்தமல்லியில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ண வேண்டியதாங்க. இந்த மாதிரி டொக்கு டொக்குன்னு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காய தக்காளி, அதையும் இதில் சேர்த்து இதையும் இன்னும் கொஞ்சம் கலக்கணும். கலக்கி இது நமக்கு உள்ளே வைக்க ஸ்டப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு காய் கலவைகள் எதுவும் சேர்க்கதாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, அப்புறம் குட்டீஸ்க்கு என்னென்ன சேர்க்கணுமோ உங்களுக்கு பிரியப்பட்டால் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேடாவை எடுத்து நம்ம கைகளால் இந்த மாதிரி தேய்ச்சி தவா காய வச்சு அதில் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நாம் வந்து உள்ளே வச்சுருக்கோம்ல முட்டைக்கழவை, அதையும் சேர்த்து அது மேலே விட்டுட்டு மேலே வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு கூட இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், அது நல்ல அழகாக வருங்க. ஓகே, இதை அதால் போட்டு மூடி அதுக்கு மேலே இந்த மாதிரி கலவையும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும், கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. ஓகே, ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகேவா, சிம்மில் வச்சு 5 செகண்ட் ஒரு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு இதை திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும், அப்போ தான் வந்து கிறிஸ்பாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. நமக்கு சூப்பரான பார்த்தீங்களா தம் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. தம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, உள்ளே வந்து எக் ஸ்டெப் இருக்குது, அதுதான் தம் இதுக்கு. ஓகே, நமக்கு 2 தம் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்களா எப்படி வந்து அந்த அகப்பை வந்து உள்ளே இறங்குதுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் உப்பு காரம் மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க, உப்பு மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட வேண்டாம். நமக்கு சூப்பரான செமையான ஒரு தம் பரோட்டா அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா